Hi guys, Assalamualaikum. Welcome to Conscious Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான சொதி ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். டின் ஃபிஷ்ஸை வச்சு எப்படி ஈஸியாக சொதி செஞ்சுக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். டின் ஃபிஷ் 180 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 2 பொட்டேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாயை கீறிட்டு எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் மண் சட்டியில் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த டின் ஃபிஷ்ஸோட முள்ள எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. டின் ஃபிஷ் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே முள்ள ரிமூவ் பண்ணிவிடுங்க. டின் ஃபிஷ் ஸ்டோர் பண்ணும்போது அதில் சேர்க்குற கெமிக்கல்ஸ் எல்லாமே முள்ளில் தான் தங்கிக்கும். அதால் தான் முள்ளை ரிமூவ் பண்ணிக்கணும். அரை டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக சேர்த்துக்கிறேன், விருப்பம் இல்லாட்டி சேர்க்காதீங்க. பொட்டேட்டோ சில்லி எல்லாம் குக் ஆகிற அளவு தண்ணி, நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீன் உடைஞ்சிராமல் இந்த மாதிரி குலுக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதெல்லாமே நல்லா குக் ஆகும் வரைக்கும் குக் பண்ணிக்கணும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு தண்ணியும் லைட்டாக வற்றிட்டு பொட்டேட்டோவை செக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகிட்டு ஒரு தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக துருவி 2/3 மில்க்கை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஆற்றிக்கோங்க. ஆற்றி லைட்டாக கொதி வந்ததும் 1/1 மில்க்கை சேர்த்துக்கணும். பாருங்கள் கைஸ், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/1 மில்க்கை சேர்த்துக்கணும். பாலை சேர்த்துட்டு மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது, திறந்து வச்சே நல்லா ஆற்றிக்கணும், இல்லாட்டி தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா ஆற்றிக்கோங்க. இந்த சொதி ரெசிபியை நம்ம இடியப்பம், பான், ரொட்டி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கெல்லாம் இதை நாங்கள் எடுத்துப்போம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சொதி ரெசிபி தான் இது. பாருங்கள், 1/1 மில்க் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததும் நல்லா ஆற்றிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கைஸ், ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான சொதி ரெடி ஆகிட்டு. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சட்டுன்னு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி சொதி ரெடி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் சமைச்சிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். நைட்டுக்கும் ரொம்பவே ஈஸியாக டின்னருக்கு இந்த சொதியை செஞ்சுட்டு நம்ம பான் வாங்கி சாப்பிடலாம், இல்லாட்டி இடியப்பம் வாங்கி சாப்பிடலாம், இல்லை வீட்டிலேயே இடியப்பம் ஏன் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சொதியும் இடியப்பமும் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை மேலே கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காய்ஸ், நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. என்ன சரி டவுட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். அதோட லிங்கை கீழே தரேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.